நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோசியல்ல பல வீடியோக்கள் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னாங்க, கொள்முதல் செஞ்ச தேங்காயை எப்படி தரமான பருப்பாக மாற்றுவது. நல்லா கேட்டு நேர்களே, கொள்முதல் செஞ்ச தேங்காயை எப்படி தரமான பருப்புகளாக மாற்றுவது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேங்காயை எடுக்கணும், அதை என்ன நம்ம நினைச்ச நேரத்துக்கு அதை உடச்சி காய வைக்கணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது நேயர்களே. எப்போ நீ நம்ம தேங்காயை என்னைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், இயர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு நீங்கள் எவ்வளவு தேங்காயை அன்னைக்கு உடைக்கிறீங்களோ, ஒரு 3000 காய் 4000 காய் உடைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விடியற்காலை 3 மணிக்கெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் நேயர்களே. தேங்காயை நல்லா பார்த்துக்கணும் நேர்களே. வெயில் காலமாக இருக்கணும், 3-4 மணிக்கு நீங்கள் உடைச்சி போட்டீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற தண்ணி பூரா நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மரத்திலிருந்து தானாக விழுந்த தேங்காய், விழுந்த தேங்காயை விவசாயிகளிடம் கொள்முதல் பண்ணணும். கொள்முதல் பண்ணின தேங்காயை நம்ம விடியற்காலையில் உடைத்து விட வேண்டும். 6 மணி 7 மணிக்கு எல்லாமே அந்த தேங்காய் வந்து வானத்தை பார்த்து இருக்கணும். ஒரு மூடியை உடைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஆகாயத்தை பார்த்து இருக்கணுங்க, சூரிய ஒளியை பார்த்து இருக்கணும். அதை வந்து நடைமுறையில் அந்த உடைக்கிறதுக்கு வந்துங்க, அந்த தேங்காய் ஓடுகளை வந்து மிஷினில் இப்போ வெட்டுற மாதிரி வந்துருக்குதுங்க. எதுக்கு காரணம் அப்படின்னா, அந்த தேங்காய் சிரட்டைகளை, நல்லா கேட்டுங்க நேயர்களே, தேங்காய் சிரட்டைகளை வந்து மிக அற்புதமான ஒரு விளைச்சல் போகுது, சரிங்களா. அதனால் அதை வந்து மிஷினில் வந்து கட் பண்ணோம்னா, அது எந்த தேங்காயாக இருந்தாலும் சரிசமமாக பாதியாக வெட்டக்கூடிய மிஷின்கள் இருக்குது. நல்லா கேட்டு நேர்களே, ஒரு தேங்காயை வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் உருண்டு வரும். உருண்டு வர்றப்ப அதை வந்து ஈக்குவலாக அது கட் பண்ணும். கட் பண்ணுற தேங்காயை நம்ம வந்து அடுத்ததாக அதை வந்து 2 மூடியுமோ அந்த 2 சிரட்டையும் வந்து இந்த கலைப்பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அது ஒன்றுங்க. அடுத்தது அதை வந்து நம்ம அந்த சிரட்டையோட தலைப்பில் அதை பார்த்துக்கலாங்க. அந்தமாரி நீங்கள் வெட்டினாலும் சரி, ஆகாயத்தை பார்த்து வைக்கணும். ஆகாய பார்த்து வச்சிங்க அப்படின்னா சூரிய ஒளியில் ஒரு 2-3 நாட்கள் நல்லா வச்சுருந்தீங்கனாவே அதில் இருந்து தனியாக வர்றதுக்கு உண்டான தன்மை வந்துடும். அது எடுக்கிறதுக்கு டூல் நிறையா இருக்குது நேயர்களே. அதை பற்றி ஒவ்வொன்றா சொன்னோம்னா நம்மளுடைய டைம் தான் இதாகும். அந்தமாரி தேவை இருக்குது அப்படின்னா, இது சம்மந்தமான தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் லைக்ஸ் கொடுங்க. அதை வச்சு நாங்கள் இன்னும் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள். நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு நாங்கள் 4 to 5 மணிக்கு டைம் கொடுத்துருக்குறோம். அந்த டைமில் கூப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. லைக் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். அதுபோல் நீங்கள் ஆகாயத்தை பார்த்து நம்ம வச்சிட்டோம்னா 2-3 நாள் அந்த தேங்காய் சிரட்டையிலிருந்து அந்த தேங்காய் பருப்பு தானாக வந்துடுங்க. மேற்கொண்டு அதுபோல் தேங்காய் பருப்புகளை எக்காரணத்தை கொண்டும் எண்ணெய்க்கு பயன்படுத்துபவர்கள் சல்ஃபர் பயன்படுத்த வேண்டாம். உணவுக்காக பயன்படுத்துகிற பொருளில் எக்காரணத்தை கொண்டும் சல்ஃபர் பயன்படுத்த வேண்டாம் நேயர்களே. அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் உடலுக்கு ஏற்படுங்க. முடி கொட்டுங்க, புரியுதுங்களா, உடம்பு ட்ரை ஆகுங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் அந்த சல்ஃபர்லேருந்து தாங்க வருது, சரியா நேயர்களே. நல்லா கேட்டுக்குங்க. முடி கொட்டுறது, உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துவது, இது எல்லாமே தேங்காயில் இருக்கிற சல்ஃபர்லேருந்து தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது, விடியற்காலையில் தேங்காயை உடைக்கணும், வெயிலில் காய வைக்கணும். காய வைக்கிற முறை வந்து ஆகாயத்தை பார்த்து இருக்கணும். அதுபோல் எடுத்தோம்னா, நல்லா கேட்டுருங்க நேயர்களே, மிக முக்கியமான தகவல் இதில் தாங்க, 100 கிலோ முழு தேங்காயை நீங்கள் பருப்பாக மாற்ற வேண்டும் என்றால் அதில் வந்து 28%லிருந்து 32%க்குள்ள பருப்பு கிடைக்குங்க. நல்லா பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு இது. ஒரு கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்க. உங்களுடைய தேங்காயை பொறுத்து ஒரு முழு தேங்காய் 100 கிலோ எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நமக்கு பருப்பு எவ்வளோ கிடைக்குன்னா 28%லிருந்து
33% கிடைக்கீங்க. ஒரு சில நேரங்களில் பருப்போட திக்னஸ் அதிகமாக இருக்குதுன்னா நமக்கு 35% கூட கிடைக்குங்க. மிக அற்புதமான பலன் நண்பர்களே. அதனால நேரடியாக கொள்முதல் செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்க. இதை வந்து ஒரு தொழிலாகவும் செய்யலாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தொழிலாக செய்யலாம். அந்த சிரட்டையை வந்து நம்ம அந்த ஓடுகளை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அடுத்த வரும் வீடியோக்களில் தகவல் கொடுக்குறோம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தேங்காயை வந்து பருப்போட வணிகம் வந்து மிகப்பெரிய வணிகங்க. நார்த் இந்தியாவுக்கு நிறைய போகுது. அங்க இருக்கிற கோயில்கள்ல வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு அங்கு நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்வாடிஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய டேபிளில் ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த தேங்காய் பருப்பில் பின்னாடி இருக்கிற அந்த இந்த கலர் மாரி இருக்குது பார்த்தீங்களா, லைட் சவுப்பு கலரில் இருக்கும் அந்த கலரில் இருக்கிற அந்த பின்னாடி பாகத்தை எடுத்துட்டு சிறு சிறு பருப்புகளாக, நல்லா கேட்டுங்க, சிறு சிறு பருப்பு துண்டுகளாக வெட்டி பதமாக காய வச்சு காத்து போகாத நீங்கள் ஒரு பாட்டில்லையோ டப்பாவிலையோ ஏற்றுமதிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாருங்க, தேங்காய் பருப்பில் வந்து இவ்வளோ வணிகம் இருக்குது, புரியுதுங்களா? இதை வந்து கோயில்களுக்கு மூடியா முழு தேங்காயிலிருந்து எடுக்கிற இதை வந்து கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க, புரியுதுங்களா? ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விதத்துக்கும் இந்த தேங்காய் பருப்புகளை நம்ம பயன்படுத்தலாம். இவர் இதில் வந்து எவ்வளோ பெரிய வணிகம் இருக்குது பாருங்க. தேங்காய் எண்ணெய் எடுக்கலாங்க, சாப்பிட்றதுக்கு பருப்புகளாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏற்றுமதிக்கு இந்த தேங்காய் பருப்புகள் வாய்ப்பு நிறையா இருக்குது, புரியுதுங்களா? அடுத்தது நார்த் இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். இவ்வளோ எண்ணற்ற பலன் வந்து இதில் இருக்குது நேர்களே. சரிங்க, இது சம்பந்தமான விரிவான வேறு தலைப்புகள் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு மாதமும், புரியுதுங்களா, ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய முதல் இரண்டாம் வாரம் எங்களுடைய பயிற்சி வகுப்பு தொடங்குங்க. இது முதலில் வரும் 10 நபர்களுக்கு மட்டும்தாங்க, ஒவ்வொரு மாதத்திலையும் 10 பேர்த்துக்கு மட்டும்தாங்க. இது சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் அவர்களுக்கு 100 தலைப்புகளில் நாங்கள் கொடுக்குறோம், சரிங்களா? 100 தலைப்புங்க. அதற்கு சோப்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிட்டும் நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா நேயர்களே? அதனால் கீழ்காணும் கீழே பாருங்க, நம்பர் ஒன்று இருக்குதுங்க, அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நானோ எனது குழுவினரோ உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இதில் நாங்கள் கொடுக்குறோம் நேயர்களே. நம்மளுடைய நோக்கம் அவரவர் வீடுகளில் அவரவர்களுக்கு தேவையான சோப்புகளை செய்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சரியா நேயர்களே, மீண்டும் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.